அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு சார் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய வரத்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த ஊர்லேருந்து அதிக அளவில் நம்ம மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதை சொல்லுங்கள். ஒட்டஞ்சிரம் காந்தி மார்க்கெட்லேருந்து விக்கிய உரிமையாளர் ஆனந்த சிங்கடம். இப்போ வந்து இன்று நிலவரப்படி நம்ம வெங்காய வரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மற்ற நாள்கூட ஒப்பிடும்பொழுது இன்றைக்கு வெங்காய வரத்து அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, ஒரு நார்மலான கண்டிஷனில் இப்போ வெங்காய வரத்து வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் அதிகமாக வந்திருக்கு. நாட்டுக்காய் சொல்கிற சண்டா காய்ங்கிறது ரொம்ப குறைவு, சரிங்களா? ரேட்டு நிலவரம் பார்த்திங்கன்னா மற்ற நாள் ஓடும்போது இன்றைய நிலவரம் வந்து சற்று ரேட் அதிகமாக இருக்குது. எதுக்கு? நாட்டுக்காய்க்கு. நாட்டுக்காயின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா அதனுடைய விலைவாசி பார்த்திங்கன்னா 13-14 ரூபாயில் இருக்குது. ஸோ நாட்டுக்காயிலையும் நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்ல உருட்டு, நல்ல கலர், அந்த நல்ல முதல் தரமான காய் பார்த்திங்கன்னா கிட்ட 23 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. மீடியமான சைஸு இரண்டாம் தரம் காய்லாம் பார்த்திங்கன்னா 14 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இதான் மார்க்கெட்டிங் நிலவரம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய கொள்முதல் பண்ணுறது இன்று சற்று வெளி மாநிலங்களே வாரி சற்று கொஞ்சம் மற்ற நாள் கூட ஒப்பிடும்போது இன்று சற்று அதிகமாக இருக்காங்க. அதுபோக உள்மாவட்ட வியாபாரிகளும் வந்திருக்காங்க, ப்ளஸ் சில்லற வியாபாரியும் சட்டனைக்கு அதிகமாக வந்திருக்காங்க. எந்த ஊர்லேருந்து அதிகமாக கொண்டு வராங்க மார்க்கெட்டு, என்ன காய் கொண்டு வந்திருக்காங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி நாட்டுக்காய் தான் அதிகமாக வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை, ஈசுமத்தம், எல்லோடு, வேடசுந்தர், இந்த சுற்றுவட்ட பகுதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவு காய் வரத்து இருந்துச்சு. சரி, பெஸ்ட்டு குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி என்ன ரேட்டுக்கு போய் வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து? நம்பர் ஒன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 110% தான் ஃபஸ்ட்டு தரம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற வகையிலாம் பார்த்தீங்கன்னா காய் சுத்தம் கிடையாது. காரணம் என்ன பண்ணுறது, தண்ணி இப்போ தட்டுப்பாடு. ஸோ நல்ல முதல் தர காய் வந்து மிக குறைவு, 110%. காரணம் என்னன்னா விலைவாசி. அந்த முதல் தர காயெல்லாம் சம்சாரி விவசாயி வந்து பற்றின் தக்க முறையில் தக்க வச்சுருக்காங்க. விலைவாசி ஏற்றம் காணும்போது அது வந்து மீண்டும் அது வரும். பட் இப்போதைக்கு வந்து முதல் தர காய் மிக குறைவு. குறைவு இல்லைங்களா? இப்போ இந்த மூட்டை அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ரகம்? இதெல்லாம் இரண்டாம் ரகம். சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து 17-18 ரூபா வரைக்கும் இருக்கும். காயின் தரத்தை பொறுத்து கலர், உருட்டு, பட் வெள்ளை வெட்டுமா, காய் சற்று உரிச்சல் இருந்தால் கா ரேட்டு கொஞ்சம் குறைவாக போகும். சரி சரி. அதேமாதிரி காய் நிலத்துலேருந்து எடுத்து விவசாயிகள் குறைந்தது ஒரு 15 நாள் இருந்தால் சற்று காய்ச்சல் இருக்கும், அது சற்று 2 ரூபா அதிகமாக போகும். எல்லாமே லோடு இறக்கிட்டு இருக்காங்க, இறக்கி ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த டெம்போவில் ஆர்டர் கேட்குறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க டெம்போவில். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தூர் காந்தி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கமிஷன் ஏஜென்ட்ஸ் கடை இருக்குது, சரிங்களா? கமிஷன் ஏஜென்ட்ஸ் கமிஷன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா விகேபி ஒரு சிறப்பு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. அந்த விகேபி கமிஷன் மண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ப்ளஸ் கமிஷன் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த முறையில் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம். எக்ஸ்போர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அதேமாதிரி யூரோப் கண்ட்ரீஸ், இங்கிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சிறந்த முறையில் வித் பேக்கிங்கோடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதுவும் போக அந்த கமிஷன் ஏஜென்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு, கேரளாவை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் இங்கேருந்து வந்து கமிஷன் மூலம் வந்து இவங்க எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுமாதிரி உள் மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி எல்லா தென் மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இங்கே வந்து கமிஷனுக்கும் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இது பண்ணுறாங்க, ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் எல்லா ஐட்டமும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, சரிங்களா? சிறந்த முறையில் வித் பேக்கிங்கோட. ஸோ இவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இது எல்லாமே இது தெரிஞ்சிக்கலாம். ப்ளஸ் மேற்கண்ட தகவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்துக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்கன்னா எல்லா காய்கறிகளுடைய விலை நிலவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக கீழே உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.